Hello friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது டிசம்பர் 13th கான டெய்லி ஷெட்யூல் தான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன். இது வரைக்கும் என்னோட சேனல்ல அப்லோட் பண்ற வீடியோஸ் உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். புதுசா இப்பதான் என்னோட சேனல்ல பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நான் அப்லோட் பண்ற வீடியோஸோட நோட்டிபிகேஷன்ஸ் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து ரீச் ஆகும். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு நான் என்ன படிக்க போறேன்னு பாத்தீங்கன்னா 11th ஸ்டாண்டர்ட் தமிழ் புக் ஸ்டார்ட் பண்ண போறேன். ஆல்ரெடி நான் லாஸ்ட் வீக்கே சொல்லியிருந்தேன், 6th to 10th வரைக்கும் நம்ம மேக்ஸிமம் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ தான் படிக்கிறீங்க அப்படின்னா எடுத்தோன்னே 6th புக்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. என்றைக்குமே ரிவர்ஸ்லேருந்து படிக்காதீங்க, ஏன்னா அதுதான் உங்களுக்கு ஒரு படிக்கிறதுக்கு ஈஸியாகவும் இருக்கும், ஒரு கண்டினியூஷனாகவும் இருக்கும். அதை முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் 11th 12th படிக்கலாம். ஃபஸ்ட்டு நமக்கு பேசிக்காக தெரிய வேண்டியது 6th to 10th வரைக்கும் தமிழை முடிச்சிருங்க. எல்லாம் நல்லா முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் 11th 12th படிக்க ஸ்டார்ட் பண்ணால் போதும். அதுக்கு முன்னாடி நீங்கள் 11th 12th படிக்க வேண்டாம். இன்றைக்கி நான் படிக்க போகிறது லெசன் 1ல் பார்த்தீங்கன்னா செய்யுள் மட்டும்தான் சொல்லியிருந்தேன். செய்யுளோட டைட்டில் வந்து யுகத்தின் பாடல் மற்றும் நன்னூல் பாயிரம். லெசன் நம்பர் 2ல் உள்ள செய்யுள் வந்து எதிலி குறிவுகள், திருமலை முருகன் பல்லு மற்றும் ஐங்குறு நூறு. ஆக்சுவலாக 11th பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் 11th 12th. ஸோ நீங்கள் கஷ்டமாக ஃபீல் பண்ணிங்கன்னா நோட்ஸ் எடுக்க ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. அதனால தான் நான் வந்து ஃபஸ்ட்டு செய்யுளாக ஸ்டார்ட் பண்ணுறேன். ஏன்னா நமக்கு செய்யுள் வந்து 2-2 லெசன் தான் நான் கொடுக்க போகிறேன். அதனால உங்களுக்கு நோட்ஸ் எடுத்தால் கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும் படிக்கிறதுக்கு. சப்போஸ் சில பேருக்கு வந்து தமிழ் வந்து இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் நிறையா பேர் இருப்பீங்க, தமிழ் படிக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். அவங்களுக்காக தான் நான் மெயினாக சொல்கிறேன், நோட்ஸ் எடுத்துட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும் படிக்கிறதுக்கு. நீங்கள் வந்து இன்னிலேருந்து நோட்ஸ் எடுக்க ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. இது முடித்ததுக்கப்புறம் 11th அந்த லெசனுக்கு பின்னாடியே புக் பேக்கில் வந்து மொழியை ஆள்வோம்னு ஒரு டைட்டில் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. அது வந்து ஆக்சுவலாக நிறைய பேர் மிஸ் பண்ணிடுவாங்க, பட் அதையும் நம்ம படித்து தான் ஆகணும். அதனால தான் உங்களுக்கு நான் பேஜ் நம்பரோடு கொடுத்துருக்கேன். பேஜ் நம்பர் 22 11th புக்கில் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரத்தை பற்றி டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த பேராகிராஃபில் உள்ள டீட்டெயிலை படிச்சுட்டு அதையும் நோட்ஸாக எடுத்து வச்சுருங்க. அடுத்து அதே மாதிரி லெசன் நம்பர் 2ல புக் பேக்கில் வந்து பேஜ் நம்பர் 47 இதில் வந்து ஆப்ரஹாம் பண்டிதரை பற்றி டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது ரெண்டத்தையும் இன்றைக்கி கம்ப்ளீட் பண்ணணும். இது முடித்ததுக்கப்புறம் சயின்ஸில் ஒரு டாப்பிக்கு உடல் நலமும் சுகாதாரமும். இந்த டாபிக் வந்து 6th இருக்குது, 7th இருக்குது, அதேமாதிரி 10th இருக்குது. இன்றைக்கி நம்ம படிக்க வேண்டியது 6th Term 1ல் உள்ள லெசன் நம்பர் 6. இதுதான் வந்து உடல் நலமும் சுகாதாரமும் பேஜ் நம்பர் 80. அதே மாதிரி 7th Term 1ல் உள்ள லெசன் நம்பர் 6 பேஜ் நம்பர் 75. ஆல்ரெடி நான் வந்து சயின்ஸுக்கு வந்து வேர் டு ஸ்டடி டாபிக் போட்டிருக்கேன். பார்க்காதவங்க அதை செக் பண்ணிவிட்டு அந்த வேர் டு ஸ்டடியை ஃபஸ்ட்டு நோட்டில் காப்பி பண்ணிவிட்டு இதை பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்து மேக்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாருக்குமே தெரியும், 10th நியூ மேக்ஸ் சமச்சீர் புக் தான் பார்த்துட்ருக்கோம். மென்சுரேஷனில் பேஜ் நம்பர் 289 to 293 வரைக்கும் இன்றைக்கி ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் படிக்க போகிற ஷெட்யூல். கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நோட்ஸ் எடுக்க முடிஞ்சால் நோட்ஸ் எடுத்துருங்க, இல்லை எங்கிட்ட புக் இருக்குனாலும் பரவாயில்ல. நோட்ஸ் எடுக்கிறதுனால எந்த ஒரு தப்புமே கிடையாது. எடுத்து வச்சுட்டு நீங்கள் படிக்கும் போது உங்களுக்கு ரிவிஷன் அப்போ ஈஸியாக இருக்கும். ஏன்னா செய்யுளெல்லாம் ஒரே ஃபஸ்ட்டு நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோன்னா நமக்கு படிக்கிறதுக்கு ஈஸியாக போயிடும். அந்த ஒரு ரீசனுக்காக தான் நான் திரும்பவும் ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். நோட்ஸ் எடுக்க முடிஞ்சால் தயவுசெய்து நோட்ஸ் எடுத்து படிங்க, அது உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நாளைக்கு என்ன நான் படிக்க போகிறேங்கிற ஷெடியூலை நாளைக்கு நான் அப்லோட் பண்ணிடுறேன். ஸோ இன்றைக்கி கொடுத்த ஷெடியூலை கம்மியாக தான் நான் கொடுத்துருக்கேன். அதனால் கண்டிப்பாக இன்றைக்கி கொடுத்ததை இன்றைக்கி ஈவினிங்குள்ளே நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு மேக்ஸை வந்து நைட்டு ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். எப்பொழுதுமே படிக்கும் போது டைமை ஸ்ப்ளிட் பண்ணி படிங்க. இப்போ தமிழ்னா ஃபுல்லாக தமிழே வச்சுட்டு உட்காந்துருக்காதீங்க, அது வந்து கொஞ்சம் போர் அடிக்கும். அதனால் ஃபஸ்ட்டு கொஞ்சம் நேரம் தமிழில் பாருங்கள், அதுக்கப்புறம் சயின்ஸ் ஒரு லெசன் படிங்க, அப்புறம் ஈவினிங் வந்து சயின்ஸ் படிங்க. அந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி படிங்க. எந்த சப்ஜெக்ட் உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஈஸியாக இருக்கோ அதை ஃபஸ்ட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் வந்து கஷ்டமாக இருக்கிறத ஈவினிங்கோ இல்லை மார்னிங்கோ அந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி படிங்க. ஏன்னா டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணி படித்தா மட்டும்தான் நம்மளால் படிக்க முடியும். ஒரே சப்ஜெக்டை வச்சுட்டு உட்காந்துருக்காதீங்க. அதனால தான் வந்து நான் 2 சப்ஜெக்ட் கொடுக்குறேன். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஷெட்யூல். தேங்க்யூ ஸோ மச்.